அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லி வபர்காத்துக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மஸ்ஜித் எதுனா கீழக்கரையில் இருக்கிற பழைய ஜும்மா மஸ்ஜிதுங்க இந்த மஸ்ஜித் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுதுங்க சரி இந்த மஸ்ஜிதோடய ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஊரோடைய ஸ்பெஷலாகு இப்போ பார்க்கலாங்க கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க கீழக்கரையில் பிரபலமான ஸ்வீட் எதுன்னா தொதல் ஓட்டு மாவு சிற்பனியம் இந்த மூணு வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க சரி இந்த கீழக்கரை எப்படி உருவானதுன்னு இப்போ பார்க்கலாங்க கீழக்கரையில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே துறைமுகம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த துறைமுகம் வாயிலாக அரேபியர்கள் போர்த்துகீஸ் பல நாட்டு மக்கள் வந்து வாணிபம் செய்ய வந்திருக்காங்க வாணிபம் வந்து அதிகளவில் இங்கே முத்து ஏற்றுமதி அதிகளவில் நடந்திருக்குதுங்க முத்து ஏற்றுமதி மட்டும் இல்லைங்க பல வாணிபங்கள் இந்த துறைமுகம் வாயிலாக நடந்திருக்குதுங்க அப்போதைக்கு கீழக்கரைக்கு உண்டான பேர் என்னதுன்னா செம்பி நாடு நாடு பௌத்திர மாணிக்க இப்படி பல பேர் வச்சு அழைக்கப்பட்டிருக்குதுங்க அரேபியர்கள் மற்றும் அந்த ஊர் மக்கள் வந்து வழிபடுறதுக்கு ஒரு வழி பாட்டுத்தளம் தேவைப்பட்டனால அப்போதைக்கு உருவானதுதான் இந்த பழைய ஜும்மா பள்ளி கிழவன் சேதுபதி காலத்தில் வள்ளல் சீதாகாதி அவர்களால் கட்டப்படுதுங்க ராமேஸ்வரம் கோயில் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் இந்த பள்ளியும் கட்டப்படுதுங்க இந்த பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமான வடிவமைப்பு செஞ்சிருப்பாங்க ஏன்னால் ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கிற தூண் வடிவமைப்பு செஞ்சவங்க தான் இந்த பள்ளியோடய தூணையும் வடிவமைப்பு செஞ்சுருப்பாங்க கீழக்கரை பள்ளியில் இருக்கிற எந்த தூண்லேயும் உருவ வடிவமைப்பு கிடையாதுங்க இந்த பள்ளியில் மொத்தம் நூற்றி எட்டு தூண் இருக்குது அமைப்பில் முப்பத்தி ஆறு தூணும் வெளியமைப்பில் எழுபத்தி ரெண்டு தூணும் மொத்தம் நூற்றி எட்டு தூணு அமைஞ்சிருக்குதுங்க வள்ளல் சீதா அவர்களோட நினைவிடமும் இந்த பள்ளியில் தான் அமைஞ்சிருக்குதுங்க கிழவன் சேதுபதி அவருடைய முழு பேர் என்னென்னா ரகுநாத கிழவன் சேதுபதி இவர் யாருன்னா கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வரைக்கும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கையை ஆட்சி செய்த மன்னருங்க ராமநாதபுரம் சிற்றரசை வளர்த்து பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கணும் வருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சி செய்த ராமநாதபுரத்தை சுற்றியிருந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணியிருக்காருங்க கிபி பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கான கல்வெட்டுகளை இந்த பள்ளியில் பார்க்கலாங்க நீங்கள் எப்போவாது ராமேஸ்வரம் கோயில் போனீங்கன்னா மறக்காமல் கீழக்கரையில் இருக்கிற அந்த பள்ளிக்கும் ஒரு விசிட் பண்ணுங்கள் சரி மக்களே அடுத்த வீடியோவில் இன்னொரு பள்ளியை பற்றிய தகவலை பார்க்கலாம் அலைக்கும் வரமுத்துல்லாய் வபர்காத்துகு